நேரிலே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு சனி பகவான் பிற ராசிகளில் அடையும் நிலை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேசத்திலே அவர் நீசம் பெறுகிறார், ரிஷபத்திலே நட்பு பெறுகிறார், மிதுனத்திலே நட்பு பெறுகிறார், கடகத்திலே பகை பெறுகிறார், சிம்மத்திலே பகை பெறுகிறார், கன்னியிலே நட்பு பெறுகிறார், துலாமிலே உச்சமடைகிறார், விருச்சகத்திலே பகை பெறுகிறார், தனுசிலே சமம் பெறுகிறார், மகரத்திலே ஆட்சி பெறுகிறார், கும்பத்திலே ஆட்சி மூல திரிகோணமடைகிறார், மீனத்திலே சமம் பெறுகிறார். இதுதான் சனீஸ்வர பகவான் பிற ராசிகளில் அடையும் நிலையாகும். நேர்களே, நாம் இப்போது சனி பகவான் பிற ராசிகளில் அடையும் நிலை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.